ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு முப்பத்தி ரெண்டு சைஸ் அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம் இதில் நம்ம பேக் பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரு சில பேர் பெகினர்ஸ் இருப்பீங்க நம்ம அதில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் கேட்க கேட்குறதுனால இனிமேல் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் கட்டிங் அதாவது ஒவ்வொரு பார்ட்டாக சொல்லித் சொல்லித்தரேன் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஆஃப் இன்ச் பார்த்திங்கன்னா அந்த கீழே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இதோட ப்ளவுஸ் லென்த் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதிமூன்று இன்ச் சரியாக பதிமூன்றது வச்சுருக்கோம் ரெண்டு பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் நேராக கோடு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதிமூன்றரை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு தேவைப்படும் பார்த்திங்களா அது ஒரு ஆஃப் இன்ச் பிடிச்சிருக்கு நெக் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் எக்ஸாக்டாக ரெண்டே முக்கால் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே முக்கால் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இது அது ஒரு ரெண்டே முக்கால் டோட்டலாக இவ்வளோ வச்சுருக்கு இந்த ப்ளவுஸுக்கு நம்ம நெக் லென்த் வந்து ஒரு எட்டு இன்ச்சு வைக்க போகிறோம் கரெக்டாக எட்டு இன்ச் கஸ்டமர் விருப்பப்படி நம்ம வச்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு எட்டு இன்ச் வரும் ஒரு சில பேருக்கு ஒன்பது இன்ச் அது வந்து கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்து இந்த நெக் லென்த்து வந்து மாறுபடும் கீழே பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச் அகலம் கீழே பாட்டம் லைனில் ரெண்டே முக்கால் வஞ்சி மார்க் பண்ணிக்க ஸ்ட்ரைட்டாக அழகாக நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு எக்ஸாக்டாக நம்ம வந்து அடுத்து பாடி மெஷர்மெண்ட் இது முப்பத்தி ரெண்டு சைஸுங்கிறதுனால ஒரு பதினேழு இன்ச் டோட்டலாக பதினேழு புள்ளி அஞ்சு அந்தளவுக்கு வச்சுருக்கேன் ஒரு பதினேழே முக்கால் வச்சால் கூட கரெக்டாக இருக்கும் அது வந்து ஒரு சில பாடி மெஷர்மெண்ட் பொறுத்து கொஞ்சம் மாறும் கொஞ்சம் குண்டாகிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் கொஞ்சம் வாடி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் கீழே பார்த்திங்கன்னா இடுப்பு அளவு பார்த்திங்கன்னா முப்பது இன்ச் சரிங்களா முப்பது இன்ச்சுக்கு ஏழு இன்ச் ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு அதுலேஞ்சு ஒரு இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பின்னாடி எக்ஸ்ட்ரா கிளாத் வரும் இல்லையா அது மார்க் பண்ணியிருக்கேன் கீழே இது ஸ்ட்ரைட்டாக ஒரு அஞ்சு இன்ச் மார்க் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து ஷோல்டர் அந்த கீழே ஆஃப் இன்ச்சுலேருந்து கீழே பாட்டம்லேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிட்டு அழகாக அந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுருக்கேன் கோடு போட்டு ரெண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கேன் கொஞ்சம் க்ரா ஒரு ஆஃப் இன்ச் கிராஸ் ஆகிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கேன் கோடு போட்டு அழகாக ஒரு ஒன்னே கால் இன்ச் மட்டும் சென்டர் அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா ஒன்னே கால் இன்ச் மட்டும் கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஷேப் எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் பேக் பார்ட் வந்து இவ்வளோ தான் ஒரு சிம்பிளாக கொஞ்சம் ஸ்பீடாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப இன்னும் இதில் உள்ள உங்களுக்கு எதோ டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க மச கமெண்ட்ஸில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன் ப்ளவுஸ் டிசைனுக்கு முன்னாடி இதுதான் நடக்கும் ஒரு கட்டிங் பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்காது எந்த ஒரு அளவு தான் சரி ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு எது இருந்தாலும் சரி ஒரு நம்ம பேக் பார்ட் வந்து நம்ம இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காமிக்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த பேட்டனுக்காக நம்ம பேட்டன் நம்ம டிசைன் ட்ராயிங் பண்ணுறோம் இல்லையா அடுத்து இது நம்ம மார்க் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த லைனிங் பார்ட்டுக்கு மட்டும் அதாவது பேக் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம கிளாத் கட் பண்ணிக்கலாம் இந்த ஒரிஜினல் கிளாத் வந்து நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடுறோம் கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிராயிங் ஒரு டிசைனுக்கு வந்து ட்ராயிங் வெரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ட்ராயிங் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து பார்த்துக்கலாம் ஓகே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஒரு எட்டு இன்ச் வந்து நெக் லென்த் வச்சுருக்கோம் அதுலேருந்து நம்ம அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக ட்ராயிங் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மாறுபடும் நம்ம அந்த மார்க்கிங் ஸ்டைலே மாறுபடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் லைட்டாக நான் கொஞ்சம் ஷேப் எடுத்திருக்கேன் கீழே இப்போ எக்ஸாக்ட் நம்ம எட்டு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் நான் ஷேப் எடுத்திருக்கேன் ஒரு எட்டரை இன்ச்சு கவர் ஆகிற மாதிரி ஏன்னா ரொம்ப மேலே டிசைன் இருந்தாலும் ஒரு மாதிரி அது நல்லா இருக்காது ஒரு மாதிரி இருக்க பிடிச்ச மாதிரி இருக்கும் அது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கேன் சேம் டைம் அந்த டிசைனுக்கு கொஞ்சம் லுக் வராது அப்படிங்கிறனால பண்ணியிருக்கேன் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக அந்த டிசைன் வந்து பேச்சு சேம் கிளாத் அந்த டிசைனுக்கு வந்து சேம் கிளாத் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம வந்து ஒரு பைப்பிங் மட்டுமே அவுட்டரில் நம்ம மார்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டரில் வந்து ஃபுல்லாக மா பைப்பிங் மட்டுமே வரப்போகுது ரொம்ப சிம்பிளாக ஒரு டீசெண்டாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பட்டு சாரீக்குலே இதெல்லாம் செமையாக இருக்குதுங்க இந்த டிசைன்லாம் ஏன்னா ரொம்ப கசன்னு இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு பேச்சில் வந்து பைப்பிங் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக நம்ம இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் இது அந்த அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு நீட்டான டிசைன் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க ரொம்ப வியூஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் போயிருக்கு ஓகே அடுத்து இப்போ ஃபஸ்ட் க்ளாஸாக ட்ராயிங் பண்ணிட்டோம் ட்ராயிங் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு டிசைன் வந்து நம்ம எப்போவுமே ரெடி பண்ணுவோம் அதோடய குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் ஓகே அது வந்து நம்ம சென்ட்ரு கரெக்டாக இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சென்ட்ரு கரெக்டாக வச்சு அழகாக மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஆல் நோட்டிக்ஸ் பட்டனை ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெகுலராக நம் நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு புது புதுசாக ஈஸியாக ஒரு பெகினர்ஸ் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஒரு சில டைமில் ஷேக் ஆகும் ஒரு சில டைமில் நமக்கு ஷேக் ஆகும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேப்பர் கேனாஸ் வந்து சென்ட்ரல் ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அழகாக பின் பண்ணிக்கலாம் ப்ரின்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பென்சிலே மார்க் பண்ணுறேன் அது சாப்பிஸ் சாப்பிஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வருன்றதுனால நான் பென்சிலே மார்க் பண்ணி அழகாக உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்றேன் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட நான் ரெகுலராக வீடியோ போட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் எக்ஸாக்டாக ஒரு ஸ்டாண்டர்டாக ரெகுலராக போட்டு அது வேலை நிறைய இருக்கிறனால தான் போட முடியல லாஸ்ட்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நிறைய வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பார்ப்பேன் வாட்ஸ் அதை பார்க்கும்போது எனக்கு ரிப்ளை பண்ண முடியாது சரி என்ன காரணம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் போய் விட்டுவேன் பட் ஒரு சில பேர் கேட்கும்போது அவாய்ட் பண்ண முடியாது சொல்லத்தான் வேணும் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக வேணால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஒரு எஸ் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது நான் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கும் போர் அடிக்கும் ஒரு சில டைமில் நம்ம ரெகுலராக எல்லா டீசைனும் சொல்லி கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே சொல்கிறக்கு என்ன இருக்குன்ற மாதிரி திங்கிங் ஒரு வரும் அதனால் கூட நான் கொஞ்சம் கேப் கேப்பிட்றது ரொம்ப நாள் கேப் விட்டுறது பட் இந்த நிறைய கமெண்ட்ஸ் அப்புறம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுனால தான் ஓகே இன்னும் கொஞ்சம் தேவைப்பட மாட்டேங்குது சொல்லி தரக்குன்னு சொல்லிட்டு தான் திரும்ப நான் வர்றது நான் வரணுமா வேணாமாங்கிறது அது நம்மளுடைய ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் மாதிரி நீட்டாக அழகாக கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் கிளாத்தில் வந்து ஐன் பண்ணோம் ஒரிஜினல் கிளாத்துக்கு பார்த்தீங்களா அந்த லைனிங் கிளாத் லைன் பண்ணிட்டு ஒரிஜினல் கிளாத் அட்டாச் பண்ணோம் அது அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் டிசைன் எப்படி கட் ஸ்டிச் பண்ணுறது டோட்டல் டீட்டெயில் அடுத்து